Hi friends, இன்னைக்கு வீடியோல தேசிய ஹாஸ்பிடல்ல எனக்கு கொடுத்த டயட் சார்ட் அப்லோட் பண்ணுங்கனு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. சேம் டைம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பறம் அவங்க சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் என்னால உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க முடியும். வீடியோ எண்ட்ல நிறைய இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் சொல்லிருக்கேன். அதையும் கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. சோ இதான் என்னோட டயட் சார்ட். மார்னிங் 6 to 7:30 வரை என்ன சாப்பிடணும் அண்ட் என்ன ஒர்க் அவுட் எல்லாமே கிளியரா ஒரு டாக்டர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 6 AM ஸ்டார்ட் ஆகுது. அங்கே வர எல்லாருக்கும் ஷர்மிகா மேடம் அட்வைஸ் பண்ணுறது மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிக்கணும் அப்படின்றது தான். ஸோ அவங்க எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிற மாதிரி கீ 2 to 3 டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன் கிடையாது டீஸ்பூன், 2 to 3 டீஸ்பூன் கீ, தென் 6:30 சுரக்காய் ஜூஸ் ப்ளஸ் இஞ்சி தட்டி போட்டு குடிக்கணும். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க 2 days ட்ரை பண்ணி பாருங்கள். கோல்டு ஆச்சுன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கம்பல்சரி குடிக்கலாம். தென் 7 AM உங்கள் எல்லோரோட ஃபேவரட் நட் ஸ்மூத்தி. நிறைய பேர்னால அவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க. அவங்க எல்லாருக்கும் அவங்க சொன்னதில் பாதி எடுத்துக்கோங்க. இதில் 35 பாதாம், 1 ஆப்பிள், 5 பேரிச்சம்பழம் அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க. நீங்கள் 6 to 7 பாதாம், 2 பேரிச்சம்பழம், 1 அத்திப்பழம், 2 to 3 பிஸ்தா இப்படி எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் டேஸ் எக்ஸ்ட்ராவாக வரும். இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா மந்த்லி 2x ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தென் 8 AM அவங்க கொடுக்குற மெடிசன் ப்ளஸ் பால் வந்து எடுத்துக்கணும். மஞ்சள் ப்ளஸ் மிளகு ஆட் பண்ணி குடிக்கணும்னா குடிச்சுக்கலாம். மார்னிங் 9:00 மில்லட்ஸில் செஞ்ச கஞ்சி ஆர் உப்புமா, எதுவாக இருந்தாலும் நீங்கள் மில்லட்ஸில் செஞ்ச மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 11 மணி போல் மோர் இளநீ இல்லைனா ஏபிசி ஜூஸ், அவ்வளோதான். ஸோ மார்னிங்கில் நோ இட்லி, நோ தோசா, நோ பொங்கல், அவ்வளோதாங்க. லன்ச் 1 PM 200 கிராமில் ஃப்ரூட்ஸ், 200 கிராம் வெஜ், 200 கிராம் ப்ரோட்டீன். அந்த ப்ரோட்டீன் வந்து இறால், மீன், பன்னீர், மட்டன், பருப்பு வகைகள் அந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். பட் ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஸோ லன்ச்சுமே நோ ரைஸ். ஜென்ரலாக அவங்களோட எந்த டயட்லேயுமே ரைஸ் இல்லை. ஒயிட் ரைஸில் பண்ணுற எதுவாக இருந்தாலும் ஸ்கிப் பண்ண சொல்லிடுறாங்க. உங்களுக்கு வேணும்னா சின்ன கிண்ணம் சைஸில் ரைஸ் எடுத்துக்கலாம். மற்றபடி அவங்க ரைஸ் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. அப்புறம் 4 PM தேங்காய் பால். எனக்கு அல்சர் இருக்கிறனால அவங்க தேங்காய் பால் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அகெயின் 5:30 வாக்கிங். 6 PM வந்து அவங்க கொடுக்குற மெடிசன் எடுத்துக்கணும். ஈவினிங் 7:30 புல்கா ப்ளஸ் 200 கிராம் வெஜ் சப்ஜி, 2 முட்டை, அதுக்கப்புறம் கேரட் ப்ளஸ் வெல்ரிக்கா சாலட். ஸோ ஃபைனலாக நோ ஜங்க், நோ ஸ்வீட் ஐட்டம்ஸ், நோ ஒயிட் ரைஸ். 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிச்சே ஆகணும். பகல் நேரத்தில் தூங்கக்கூடாது. 8 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்ணும். இந்த டயட் சார்ட்டில் என்ன டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எல்லாத்தையும் ரொம்ப பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அல்சர், யூட்ரஸில் நீர் கட்டி இருக்குதுன்னு சொல்கிறவங்க, வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்க இந்த டயட் சார்ட்டை ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் கீ குடிச்சிட்டு ஹாட் வாட்டர் ப்ளஸ் வாக்கிங் போகாமல் இருந்தீங்கன்னா வெயிட் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க தேசிய ஹாஸ்பிட்டல் போனால் ப்ராப்ளம் சரியாகுறான்னு சொல்லிட்டு. என்ன கேட்டீங்க அப்படின்னா அவங்க 50% டயட் ப்ளஸ் 50% மெடிசனில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஸ்ட்ரிக்டான டயட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களோட ப்ராப்ளம் சரியாகுதா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களால் பார்க்க முடியும். நம்மளால் கண்டிப்பாக வாயை கட்ட முடியாது. பாதி ப்ராப்ளம் நமக்கு வரதே நம்ம சாப்பிட்ற ஜங்க்னால தான். நம்ம ஹோட்டலுக்கு போயோ இல்லை ஜங்க் ஃபுட்டையோ சாப்பிட்றத அவாய்ட் பண்ணாலே நம்மள இருக்க பாதி ப்ராப்ளம் 50% குறைஞ்சிரும். அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது 50% டயட், 50% வந்து மெடிசன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.